வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. ஸோ இந்த நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செய்தி குறிப்பாக வெளியிடுறாங்க. ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் நாளை கனமழை காரணமாக அனைத்து வகை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா நியூஸில் வரலையேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க. சன் நியூஸில் வந்திருக்கு, கோவையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. தொடர் கனமழை காரணமாக கோவை மாவட்டத்தில் நாளை நவம்பர் 11 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு சொல்லி கோவை மாவட்டத்துடைய மாவட்ட ஆட்சியர் சமீரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டுள்ளார். கனமழை காரணமாக கோவை மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு. புதிய தலைமுறை சேனல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ நாளை வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. மற்ற மாவட்டங்களில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் அஃபிஷியல் அப்டேட் வரும். நன்றி. செய்தி, கனமழை காரணமாக கோவை மாவட்டத்தில் நாளை அதாவது 11ஆம் தேதி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாவட்ட ஆட்சியர் சமீரன் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கோவை மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கனமழை காரணமாக கோவை மாவட்டத்தில் நாளை 11ஆம் தேதி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் சமீரன் உத்தரவிட்டுள்ளார். மழை நிலவரத்தை பொறுத்து விடுமுறை குறித்த விவரங்களை அந்தந்த மாவட்ட நிர்வாகமே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு கூறியிருந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களுக்கான விடுமுறை அறிவிப்புகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் மேற்கு மாவட்டமான கோவையிலும் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மாமல்லபுரம் அருகே கரையை கடக்கும் என்பதால் அதி கனமழை இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் போக்கு அந்த வழியில் இருக்கும் என்றால் கோவைக்கு நிச்சயமாக விடுமுறை தேவைப்படும் என்ற அளவில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் கோவை மாவட்டத்தில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.